வணக்கம். இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது வேதாளம் சொன்ன வினோத கதைகள். இது விக்ரமாதித்தன் கதைகளில் ஐந்தாவது கதை. மறுநாள் அதிகாலையில் போஜராஜன் படுக்கையிலிருந்து எழுந்து நீராடி புத்தாடை உடுத்தி தனது குலதெய்வத்தை வணங்கி மந்திரி பிரதானிகள் படைசூழ நவரத்தின சிம்மாசனம் இருக்கும் குலமண்டபத்தை சென்றடைந்தான். நவரத்ன சிம்மாசனத்திற்கு தூபதீபம் காண்பித்து வழிபட்டு அதில் ஏறி அமர்வதற்காக தயக்கத்தோடும் அச்சத்தோடும் முதற்படியில் காலை வைத்தான். நல்ல வேளையாக முதற்படிக்கு காவலாக இருந்த மனோரஞ்சிந்த பதுமை ஏதும் பேசாமல் வாய்மூடி மௌனமாக இருந்தது. அதை கண்டு போஜராஜன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். இனி எந்தவித இடையூறும் இருக்காதென எண்ணி மகிழ்ந்தவாறு சிம்மாசனத்தின் இரண்டாவது படியில் காலடியை துவைத்தான். அடுத்த கணம் அந்த இரண்டாவது படிக்கு காவலாக இருந்த மதனாபிஷேகவல்லி என்னும் பதுமை கை கொட்டி சிரித்து, மன்னவா நில்லும், எங்களுடைய விக்ரமாதித்த பூபதியை போன்ற வீர பிரதாபமோ புத்தி சாதுரியமோ எதற்கும் அஞ்சாது செயற்படும் பண்போ உமக்கு இருக்கிறதல்லா, இருந்தால் அல்லவா இந்த சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து நல்லாட்சி நடத்த முடியும் என்று பேசியது. அதை கேட்டு திகைப்படைந்த போஜராஜன், பதுமையே, விக்ரமாதித்த பூபதியிடம் அப்படி என்ன அதிசய சிறப்பும் பெருமையும் இருந்தது? அதை சற்று விளக்கமாக சொல், நான் தெரிந்து கொள்கிறேன் என்று கேட்டான். மதனாபிஷேகவல்லி பதுமை போஜராஜனை நோக்கி, மன்னவா, எங்களுடைய விக்ரமாதித்த மகாராஜனின் பெருமைக்குரிய நிகழ்ச்சி ஒன்றை இப்போது நான் எடுத்து கூறுகிறேன். அதை கேட்ட பின்பு, எங்கள் மா மன்னருக்குரிய சிறப்புகளில் ஒரு சிறிதாவது உமக்கு இருக்கிற முடியுமா என்பதை யோசித்து பாரும் என்று கூறிவிட்டு இரண்டாம் படிக்கு காவலாகிய மதனாபிஷேகவல்லி என்ற பதுமை விக்ரமாதித்தனுடைய வரலாற்றை கூறத் தொடங்கியது. பெருமைக்குரிய போஜராஜனே, எங்கள் விக்ரமாதித்த பூபதி உஜ்ஜயினி மகாளிபட்டினத்தில் இருந்த நவரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்து நல்லாட்சி நடத்தி கொண்டிருந்தார். உஜ்ஜயினி மகாளிபட்டினத்திற்கு 2 காத தூரத்தில் ஒரு பிரம்மாண்டமான காடு இருந்தது. அந்த காட்டின் மையப்பகுதியில் துர்கையம்மன் ஆலயம் ஒன்றும் இருந்தது. அந்த ஆலய சந்நிதிக்கு நேர் எதிராக 2 யோஜனை தூரத்தில் ஒரு பெரிய மயானம் இருந்தது. அந்த மயானத்தில் இருந்த முருங்கபுரத்தில் வேதாளம் ஒன்று தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. யார் ஒருவர் அந்த வேதாளத்தை தம் வசப்படுத்தி கொள்கிறாரோ அவர் அந்த வேதாளத்தின் ஊழியத்தை வாழ்நாள் முழுவதும் பெறுபவராக ஆகிவிடுகிறார். வேதாளம் அவருக்கு அடிமைப்பட்டு அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தரும் வல்லமை பெற்றதாக இருந்தது. அந்த வேதாளத்தை வசப்படுத்தி கொண்டவன் ராஜபோக வாழ்க்கையை எளிதாக நடத்த முடியும். எவ்வளவு மாயமான சித்து விளையாடல்களையும் மிகவும் எளிதாக செய்து காட்ட முடியும். உலகத்து மா மன்னர்களையெல்லாம் வேதாளத்தின் உதவியை கொண்டு அடக்கி அடிமைப்படுத்தி ஆள முடியும். உலகத்தில் வேதாளத்தின் உதவியால் பெற முடியாதது எதுவுமே இல்லை. அந்த கானகத்தில் நெடுங்காலமாக ஞானசீலன் என்ற ஒரு முனிவன் வசித்து வந்தான். அவன் எப்படியாவது வேதாளத்தை தன் கட்டுக்குள் கொண்டு வந்து அடக்கி அதன் உதவியினால் உலகத்தில் யாருக்கும் கிட்டாத பேரின்ப வாழ்வை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் வேதாளத்தை தன்வசப்படுத்த அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பயனளிக்கவே இல்லை. வேதாளத்தின் சாகசங்களை சமாளித்து வெற்றி கொண்டு அதனை அடிமைப்படுத்தும் ஆற்றல் ஞானசீலனுக்கு இல்லை. விக்ரமாதித்தனுடைய ஆட்சி சிறப்பையும் பெருமையையும் உலகம் முழுவதிலும் அவனுக்கு இருக்கும் புகழையும் நன்கு அறிந்திருந்த ஞானசீலன் வேதாளத்தை அடிமைப்படுத்தி அதனுடைய உதவியை கொண்டு விக்ரமாதித்தனை வீழ்த்தி ஒழித்துவிட்டு உஜ்ஜயினி மகாளிபட்டினத்தின் சக்கரவர்த்தியாக ஆகிவிட வேண்டும் என்று பேராசை கொண்டிருந்தான். வேறு எந்த முயற்சியும் பலனளிக்காமல் தோல்வியை உறவே ஞானசீலன் துர்கையம்மன் சந்நிதியின் முன் அமர்ந்து கடுந்தவம் புரிந்தான். துர்கையம்மன் ஞானசீலனின் முன்னிலையில் பிரசன்னமாகி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள். ஞானசீலன் துர்கையம்மனை வணங்கி, யோகமாதா, எனக்கு நீண்ட ஆயுளும் உலகத்தில் எவருக்கும் கிட்டாத சுகபோக வசதிகளும் கிட்ட வேண்டும். விக்ரமாதித்த மாமன்னன் வாழ்வை அழித்து அவனுடைய தேச அதிகாரத்தை என் கட்டுக்குள் கொண்டு வந்து அவனுடைய நவரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்து ஒரு சக்கரவர்த்தியாக ஆட்சி நடத்த வேண்டும். இவற்றையெல்லாம் சாதிப்பதற்கு சற்று தொலைவில் உள்ள மயானத்தில் முருங்கை மரத்தில் தலைகளாக தொங்கும் வேதாளத்தை நான் அடிமையாக்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய இந்த ஆசையெல்லாம் குறைவின்றி நிறைவேற அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். துர்கையம்மன் ஞானசீலனை நோக்கி, முனிவரே, அவ்வளவு எளிதாக உன்னுடைய ஆசை நிறைவேறும் என்று தோன்றவில்லை. உன் ஆசைகள் நிறைவேற வேண்டுமென்றால் சில நிபந்தனைகள் நிறைவேற வேண்டும் என்று கூறினாள்.
தாயே, என்னுடைய ஆசை நிறைவேறுவதற்கு எவ்வளவு கடினமான நிபந்தனைகள் விதித்தாலும் அவற்றை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் என ஞானசீலன் சொன்னான். தவ முனிவரோ, இந்த பூ உலகத்தில் நல்லாட்சி நடத்த எந்த குறையும் இல்லாத முடிமன்னர்கள் 1000 பேருடைய தலைகளை ஒன்றன் பின் ஒன்றாக வெட்டி என்னுடைய வடிவீடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அதே சமயத்தில் மயானத்தில் தலகீடாக தொங்கும் வேதாளத்தையும் வசியப்படுத்த முயற்சிக்க வேண்டும். நீ எப்பாடுபட்டாவது வேதாளத்தை பிடித்து கட்டி என்னுடைய சந்நிதி முன் கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் அதை நான் உனக்கு அடிமையாக்கி விடுகிறேன் என்று துர்கை அம்மன் முடிந்து மறைந்து விட்டாள். ஞானசீலன் அன்றிலிருந்தே தன்னுடைய முயற்சிகளை தொடங்கிவிட்டான். ஒவ்வொரு நாட்டு மன்னனிடமும் சென்று தான் மகத்தான யாகம் ஒன்றை செய்வதாகவும், அந்த யாகத்தின் போது நள்ளிரவின் நேரத்தில் யாக குண்டலத்தின் முன்னால் மௌனமாக அமர்ந்திருக்கும் உலகத்தில் யாருக்கும் கிட்டாத பேறு பெறும் சுகபோக வாழ்வும் அவர்களுக்கு கிட்டக்கூடிய மந்திரத்தை உபதேசம் செய்கிறேன் என ஆசை முகத்தை கூறி அவர்களை நடுயிரவில் துர்கை அம்மன் ஆலயத்திற்கு வரச் சொல்வான். பேராசை வயப்பட்ட மன்னர்களும் ஒருவன் பின் ஒருவராக துர்கை அம்மன் ஆலயத்திற்கு வருவார்கள். வந்த மாமன்னர்களை மயானத்தில் தலகீழாக தொங்கும் வேதாளத்தை பிடித்து வருமாறு கேட்டுக்கொள்வான். முடிமன்னர்கள் வேதாளத்தை கட்டி தூக்கி வரும்போது வேதாளம் கேட்கும் வினாக்களுக்கு விடையளிக்க முடியாமல் அவர்கள் திணறுவார்கள். உடனே வேதாளம் அவர்களை கொன்றுவிடும். கொல்லப்பட்ட மன்னர்களின் தலையை ஞானசீலன் வெட்டி எடுத்து வந்து துர்கை அம்மன் பலிபீடத்தில் சமர்ப்பிப்பான். இவ்வாறு 999 முடிமன்னர்களை ஞானசீலன் துர்கை அம்மனுக்கு பலி கொடுத்து விட்டான். இன்னும் ஒரே ஒரு மன்னரை பலி கொடுத்து விட்டால் துர்கை அம்மனின் நிபந்தனை நிறைவேறிவிடும். வேதாளம் தன் வசப்பட்டுவிடும். அதற்கு பிறகு இந்த பூ உலகமே தன் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். இவ்வாறெல்லாம் எண்ணி ஞானசீலன் கனவு காண தொடங்கிவிட்டான். அவனுடைய சுயநல திட்டம் கைகூடுவதற்காக நூற்றுக்கணக்கான மன்னர்களை பலி கொடுத்து விட்டதால் கடைசியாக ஒரு மன்னரை தேடி கண்டுபிடிப்பது கஷ்டமாகிவிட்டது. ஞானசீலன் திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தபோது விக்ரமாதித்தனுடைய நினைவுதான் அவனுக்கு வந்தது. விக்ரமாதித்தனை எப்படியாவது துர்கை அம்மனுக்கு பலி கொடுத்து விட்டால் அவன் நாட்டை அபகரித்து அதிபதியாகி விடுவது மிகவும் சுலபமாகிவிடும். வேதாளமும் வசப்பட்டு விட்டால் உலகத்தில் தன்னை வெல்வதற்கு ஆளே இல்லாமல் போய்விடும். இவ்வாறெல்லாம் எண்ணமிட்ட ஞானசீலன் மறுநாள் காலையில் உஜ்ஜயினி மகாலிபட்டினத்திற்கு சென்று விக்ரமாதித்தனின் கொலு மண்டபத்தில் பிரவேசித்தான். யாரோ ஒரு முனிவர் சபைக்கு வருவதை கண்ட விக்ரமாதித்தன் எடுத்து சென்று வரவேற்று உபசரித்தான். சுவாமி, இன்று தங்களை போன்ற ஒரு மகானை தரிசிக்கும் வாய்ப்பு கிட்டியதே எனக்கு கிடைத்த பெரும் பேராகும். நான் தங்களுக்கு ஏதாவது சேவை செய்ய கூடுமானால் அதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று பவ்யமாக கூறினான். ஞானசீலன் ஒரு மாங்கனியை விக்ரமாதித்தனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். விக்ரமாதித்தன் மாங்கனியை கை நீட்டு வாங்கிய போது அது கைதவறி கீழே விழுந்து சுக்கல் சுக்கலாக உடைந்து விட்டது. அப்போது ஒரு அதிசயம் நடைபெற்றது. உடைந்து விழுந்த மாங்கனியிலிருந்து நூற்றுக்கணக்கில் நவரத்ன மணிகள் சிதறி ஓடின. அதை கண்டு ஆச்சரியப்பட்ட விக்ரமாதித்தன் வியப்புடன் கீழே கிடந்த நவரத்ன மணிகளை கையில் எடுத்து பார்த்தான். நவரத்தினங்களின் மதிப்பை சோதனை செய்து தெரிந்து கொள்ளும் ஆற்றல் விக்ரமாதித்தனிடம் இருந்தது. கைக்கு கிட்டிய நவரத்ன மணிகளை எடுத்து சோதனை செய்தபோது அவன் பிரமிப்பு அடைந்தான். ஒவ்வொரு நவரத்தின மணியும் பல லட்சக்கணக்கில் விலை மதிப்புடைய உயர்ந்த ரகத்தைச் சேர்ந்தவையாக இருந்தன. விக்ரமாதித்தன் திகைப்பு அடைந்தவனாக ஞானசீலனை நோக்கி, தவ முனிவரி, இவ்வளவு உயர்ந்த விலை மதிப்புடைய நவரத்தினங்கள் தங்களிடம் எவ்வாறு வந்து சேர்ந்தன? இந்த நவரத்தினங்களை வைத்துக்கொண்டு உலகத்தையே விலைக்கு வாங்கிவிடலாம் போலிருக்கிறதே என்று கேட்டான். ஞானசீலன் புன்னகை புரிந்தவனாக, மா மன்னனே, ஒரு முனிவருடைய தவ வலிமையால் சாதிக்க முடியாத காரியம் உண்டா? இந்த மாதிரியான விலமதிப்பற்ற செல்வங்களை கண்மூடி திறப்பதற்குள் எவ்வளவு வேண்டுமானாலும் தோற்றுவிக்க முடியும். ஆனால் உலக பற்று அற்ற துறவு வாழ்க்கை நடத்தும் நாங்கள் அவற்றை பயன்படுத்தி கொள்ள விரும்புவதில்லை. உண்மை போன்ற மாமன்னர்களிடம்தான் இம்மாதிரியான விலை மதிப்பற்ற சொத்துக்கள் இருக்க வேண்டும். இவை உண்மை போன்றவர்களிடம் இருந்தால் சாமானிய மக்களுக்கு எத்தனையோ விதத்தில் பயன்படக்கூடும். நான் சற்று தொலைவில் உள்ள கானகத்தில் ஒரு லட்சியத்தை முன்னிறுத்தி கடுந்தவம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் இரவு மட்டும் நான் தவம் செய்து கொண்டிருக்கும் போது என் முன்னிலையில் நீர் அமர்ந்திருந்தால் உமக்கு ஒரு மந்திரத்தை கற்றுத்தருகிறேன். அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து நீர் விரும்பும் நேரத்தில் விரும்புகின்ற எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் பெற முடியும் என்று சொன்னான். விக்ரமாதித்தனுக்கு ஞானசீலன் சொன்ன விஷயங்களில் முழு நம்பிக்கை ஏற்படாவிட்டாலும் ஏதோ சில அற்புத சக்திகளை முனிவரின் உதவியால் பெற முடியும் என்ற நம்பிக்கை மட்டுமே ஏற்பட்டது. ஒரு தடவை முனிவரை சந்தித்துதான் பார்ப்போம், என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வோம். இவ்வாறு மனதிற்குள் எண்ணிய விக்ரமாதித்தன் முனிவரை நோக்கி, மகா முனிவரே, எப்பொழுது நான் வந்து தங்களை சந்திக்க வேண்டும் என்று கூறினால் அன்று நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என மொழிந்தான்.
மன்னவா, வருகின்ற கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தசி அன்று செவ்வாய்க்கிழமையும் கூடிய அன்றைய தினம் நள்ளிரவில் நீர் மட்டும் ஆயுதபாணியாக துர்கையம்மன் சந்நிதிக்கு வந்து சேர வேண்டும். வந்த பிறகு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி உமக்கு கூறுகிறேன் என்று ஞானசீலன் கூறிவிட்டு விக்ரமாதித்தனிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டான். ஞானசீலன் குறிப்பிட்ட நாளன்று இரவு விக்ரமாதித்தன் ஆயுதம் தரித்தவனாக கானகத்தின் நடுவே அமைந்திருந்த துர்கையம்மன் ஆலயத்திற்கு சென்றான். ஞானசீலன் எழுந்தோடி வந்து விக்ரமாதித்தனை ஆர்ப்பாட்டமாக வரவேற்றான். மகாமுனிவரே, எனக்கு என்ன கட்டளை இடுகிறீர்கள், அதை நான் நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறேன் என்றான் விக்ரமாதித்தன். மன்னரே, அதிக சிரமம் தரக்கூடிய எந்த வேலையும் நீ செய்ய வேண்டாம். சற்று தொலைவில் இருக்கும் ஒரு மயான பூமியில் நிலை கொண்டிருக்கும் முருங்க மரத்தடியில் ஒரு பிரேதம் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த பிரேதத்தினுள் வேதாளம் ஒன்று குடிகொண்டிருக்கிறது. அந்த வேதாளத்தை துர்கையம்மன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என்னுடைய தவ பணிகளில் ஒன்றாகும். அந்த வேதாளத்தை இழுத்து கொண்டு வரும் அளவுக்கு எனக்கு உடல் வலிமை இல்லை. உம்மை போன்ற பராக்கிரமசாலியான ஒரு மன்னரால் தான் இது சாத்தியமாகும். ஆகவே எனக்கு செய்யும் உதவியாக கருதி கொண்ட அந்த வேதாளத்தை கட்டி இழுத்து இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஞானசீலன் கேட்டுக்கொண்டான். முனிவர் பெருமானே, தாங்கள் ஆணையிட்டு விட்ட பிறகு அதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமையாகும். ஆகவே எப்பாடுபட்டாவது அந்த வேதாளத்தை தங்கள் முன்னிலையில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று விக்ரமாதித்தன் வாக்குறுதி அளித்துவிட்டு மயானத்தை நோக்கி நடந்தான். விக்ரமாதித்தன் மயான பூமியை நோக்கி நடக்க துவங்கிய உடனே பயங்கர சூறாவளி காற்று சூடன்று சூடன்று வீசத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து மிக கடுமையான பெருமழை கொட்டத் தொடங்கியது. சூறாவளியையும் மழையையும் லட்சியம் செய்யாமல் விக்ரமாதித்தன் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தான். நாலாபுறமும் பயங்கரமான பேய் சிரிப்பொலிகள் ஒலித்தன. அவற்றை தொடர்ந்து அலறி துடித்து அழுவது போன்ற பலவிதமான ஓலங்கள் கேட்டன. எங்கிருந்தோ படைபடையாக வந்த மலை பாம்புகள் விக்ரமாதித்தனின் கால்களை சுற்றி பின்னிக்கொண்டு அவனை மேலே நகரவிடாமல் தடுத்தன. விக்ரமாதித்தன் தனது உடைவாளை உருவி அந்த பிரம்மாண்டமான மலை பாம்புகளை வெட்டி சாய்த்து விட்டு மேலே நடந்தான். அக்கம் பக்கத்தில் திடீரென தீப்பற்றி எரியும் ஜுவாலைகள் எடுத்தன. அந்த வெளிச்சத்தில் அவன் பல கோர காட்சிகளை கண்டான். உயிருள்ள மனிதர்களை சில பேய்பிசாசுகள் பிடித்து வந்து அவர்களை கதற கதற கொன்று குடலை பிடுங்கி தின்று கொண்டிருந்தன. வேறு ஒரு மனிதனாக இருந்திருந்தால் அந்த காட்சிகளைக் கண்டு அச்சமுற்று நீலை குலைந்து உயிர் விட்டிருப்பான். ஆனால் விக்ரமாதித்தனோ இந்த காட்சிகளை கண்டும் சற்றும் மனம் தளர்ச்சியடையாமல் தொடர்ந்து நடந்து மயான பூமியை அடைந்தான். மயான பூமியில் நின்றவாறு விக்ரமாதித்தன் நாலாபுரமும் பார்வையை செலுத்தினான். முனிவர் குறிப்பிட்டு சொன்ன முருங்க மரம் அவன் கண்களில் பட்டது. அந்த பிரம்மாண்டமான முருங்க மரத்தின் ஒவ்வொரு கிளையும் தீப்பிடித்து படபடவென்று பேரோசையுடன் எரிந்து கொண்டிருந்தன. விக்ரமாதித்தன் அந்த முருங்க மரத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது விடாதே விடாதே பிடி பிடி என்ற ஓசைகள் மிகவும் பயங்கரமாக அந்த கானகத்தை அதிர வைக்கும் அளவுக்கு ஒலித்தன. விக்ரமாதித்தன் அவற்றையெல்லாம் சற்றும் லட்சியம் செய்யாமல் முருங்க மரத்தை நெருங்கினான். மரத்தை அண்ணாந்து நோக்கினான். மரத்தின் கிளையொன்றில் கோரமான தோற்றம் உடைய பிணம் ஒன்று தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது. விக்ரமாதித்தன் முருங்க மரத்தின் மீது ஏறி பிணம் தொங்கிய கிளையை நெருங்கி தனது உடைவாளை உருவி பிணம் கட்டப்பட்டிருந்த கயிற்றை ஒரே வீச்சில் வெட்டி துண்டித்தான். பெருத்த ஓசையுடன் பிணம் திடாலென்று கீழே விழுந்தது. விக்ரமாதித்தன் மரத்தை விட்டு வேகமாக கீழிறங்கி வந்து பிணத்தை நெருங்கினான். பிணம் நரநரவென பற்களை கடித்து முகத்தை கோரமாக்கி கொண்டு விக்ரமாதித்தனை பயமுறுத்தியது. பிறகு ஓவென்று பெருங்குடல் எடுத்து அழத் தொடங்கியது. உயிரற்ற பிரேதம் பற்களை கடிப்பதையும் அடுவதையும் கண்டு விக்ரமாதித்தன் ஆச்சரியப்பட்டான். பிறகுதான் அவனுக்கு விஷயம் விளங்கியது. அந்த பிணத்திற்குள் வேதாளம் குடிகொண்டிருப்பதாக முனிவர் சொன்ன விஷயம் அவன் நினைவுக்கு வந்தது. விக்ரமாதித்தன் அந்த வேதாளம் குடிகொண்டிருந்த பிரேதத்தை கட்டுவதற்காக அருகில் சென்று அதை தொட்டபோது அங்கே பிரேதத்தை காணவில்லை. திகைப்படைந்த விக்ரமாதித்தன் முருங்க மரத்தை அண்ணாந்து பார்த்தான். என்ன ஆச்சரியம், அந்த பிரேதம் மரக்கிளையில் மறுபடியும் தொங்கிக் கொண்டிருந்தது. விக்ரமாதித்தன் சற்றும் தளர்வடையாமல் மறுபடியும் முருங்க மரத்தின் மீது ஏறி வேதாளத்தை பிடித்து காட்டு கொடிகளால் அதை பிணைத்து முதுகில் தூக்கி கொண்டு மரத்தை விட்டு கீழே இறங்கினான். பிறகு வேதாளத்தை முதுகில் சுமந்தவாறே அவன் துர்கையம்மன் ஆலயத்தை நோக்கி நடக்கலானான். பிரேதத்தினுள் புகுந்திருந்த வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி, நீ யார், எதற்காக என்னுடைய வழியில் குறுக்கிடுகிறாய், எதற்காக என்னை பிடித்து கட்டி தூக்கி கொண்டு போகிறாய் என்று கேட்டது. விக்ரமாதித்தன் தனக்கும் முனிவருக்கும் தொடர்பு ஏற்பட்ட கதையை கூறி
அந்த முனிவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காகவே வேதாளத்தை கட்டி தூக்கிச் செல்வதாக கூறினான். வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி, மன்னரே, நான் வேதா யாருக்கும் கட்டுப்படாத பயங்கர இயல்புடைய வேதாளம். என் பாதையில் குறுக்கிட்டவர்கள் இதுவரை உயிர் பிழைத்துச் சென்றதில்லை. இப்போது நீ வகையாக என்னிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறாய். என்னை தூக்கிச் செல்வதாயின் வடிநடுக உன்னிடமிருந்து ஒரு சொல்லும் வெளிவரக்கூடாது. வழியில் நீ வாய் திறந்து பேசினால் நான் கட்டவிழுந்து கொண்டு உன்னிடமிருந்து விடுபட்டு மறுபடியும் மரத்திற்கு சென்று விடுவேன் என்று கூறிற்று. விக்ரமாதித்தனர் அதை கேட்டுக்கொண்டு வாய் திறந்து பதிலொன்றும் சொல்லாமல் நடந்து சென்றான். சற்று தொலைவு சென்றதும் வேதாளம் விக்ரமாதித்தனிடம் பேச்சு கொடுக்க துவங்கியது. மா மன்னரே, உலகத்தில் மக்கள் பலதரத்தவர்களாக இருக்கிறார்கள். அறிவு, ஞானம், விவேகம், கல்வி, திறன் ஆகிய இந்த சிறப்புகளை பெற்ற பெரியோர்கள் தங்களுடைய ஒரு கணத்தை கூட வீணாக கடிக்க மாட்டார்கள். அந்த நேரத்திலும் நல்ல சிந்தனையோடும் சிறந்த ஆராய்ச்சி மனப்பான்மையோடும் தங்கள் நேரத்தை கழிக்க முயலுவார்கள். மந்த புத்தியுள்ள முட்டாள்களும் சோம்பேறிகளும் தங்களுக்கு கிடைக்கும் ஓய்வை உறங்குவதிலும் வெட்டி பேச்சுகளை பேசுவதிலும் கழிப்பார்கள். நான் ஏதாவது புதிர்கதைகளை உமக்கு சொல்லுகிறேன். கதை முடிந்தவுடன் அந்த கதை தொடர்பாக ஒரு புதிர் போடுவேன். அந்த புதிருக்கு சரியான விடை அளிக்காவிடில் உமது தலை சூக்கு நூறாக உடைத்து சிதறிவிடும் என்று வேதாளம் கூறிற்று. விக்ரமாதித்தனுக்கு இப்போது ஒரு தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டது. வேதாளம் போடும் புதிருக்கு விடையளிக்காவிட்டால் அவனுடைய தலை வெடித்து சிதறும். வேதாளத்திற்கு வாய் திறந்து பதில் அளித்தாலோ அது படையபடி கட்டவிழ்த்து கொண்டு முருங்க மரத்திற்கு சென்றுவிடும். எப்படி பார்த்தாலும் இது ஒரு குழப்பமான பிரச்சனையாகத்தான் இருந்தது. விக்ரமாதித்தன் எப்படியும் வேதாளத்தை சமாளித்து விடுவது என்று முடிவெடுத்து கொண்டு வாய் திறந்து பேசாமல் நடந்து கொண்டிருந்தான். இத்துடன் இன்றைய நிகழ்வானது நிறைவு பெறுகிறது. நாளை பத்மாவதியின் காதலை பற்றி நாம் இங்கு பேசும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்.